27 நாடுகளுக்கு 200 மில்லியன் தடுப்பூசிகள் நன்கொடையாக இந்த ஆண்டு இறுதிக்குள் வழங்க ஐரோப்பிய யூனியன் முடிவு செய்துள்ளது. இதனை ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் அர்சுலா வாண்டர்லியான் பெல்ஜியம் நாட்டின் பிரசல்ஸ் நகரில் செய்தியாளர்களிடம் வெளியிட்டார். கொரோனாவுக்கு எதிராக போராடும் 7 நாடுகளுக்கு இந்த உதவி கிடைக்கும் என உறுதியளித்த அவர் ஐநாவின் ஆதரவு திட்டமான கோவாக்ஸ் மூலம் இந்த உதவி வழங்கப்படுவதாக விளக்கம் அளித்தார். உலகின் மிக 7 நாடுகளுக்கு தடுப்பூசிகளை வழங்கும் நோக்கத்திற்காக ஐரோப்பிய யூனியன் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டுள்ளதாக அர்சுலா வாண்டர்லியான் தெரிவித்தார். ஐநாவின் கோவாக்ஸ் திட்டத்தின் மூலம் இதுவரை 136 நாடுகளுக்கு 122 மில்லியன் கொரோனா தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தடுப்பூசிகள் மற்றும் மருந்துகளை தயாரிக்க ஆப்பிரிக்க நாடுகளுக்கு உதவுவதாக ஐரோப்பிய யூனியன் உறுதியளித்துள்ளதாகவும் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் அர்சுலா வாண்டர்லியான் தெரிவித்தாா்.